இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளுங்க. இந்த பிசினஸ் பண்றதுக்கு நீங்க கடை வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, உங்க வீட்டில இருந்தே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த பிசினஸ் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறத பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோவுமே பிசினஸ் ரிலேட்டடான வீடியோ தான் போட்டிருக்கோம். ஸோ அனைத்து வீடியோ கிளம்பி பாருங்க. ஓகே, நம்ம என்ன பிசினஸ்ன்னு பார்த்தலாம். நம்ம பார்க்கக்கூடிய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் மேனுஃபேக்சரிங் பிசினஸுங்க. ஸ்க்ரப்பர் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோங்க. வீடுகளில் வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்குதுங்க இந்த ஸ்க்ரப்பருங்க. இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா கம்பிகளால் நம்ம தயாரிக்கக்கூடிய ஒரு பொருளுங்க. இந்த ஸ்க்ரப்பரை நம்ம தயாரித்து நீட்டாக பேக் பண்ணி கடைகளுக்கு சேல் பண்ண போகிறோங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸுங்க. இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மெத்தடாக நம்ம பண்ணலாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திட்டிங்கன்னா நீங்களே வந்து மிஷின் வாங்கி போட்டு நீங்களே ஓனாக நீங்கள் ஸ்க்ரப்பரை தயாரித்து நீங்கள் கடைகளுக்கு சேல் பண்ணலாம். இது ஒரு மெத்தடுங்க. செகண்ட் மெத்தட் வந்து பார்த்திட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம தயாரித்து வச்சு இந்த ஸ்க்ரப்பர் மெட்டீரியலை வாங்கி இந்த மாதிரி பேக்கெட்டில் சீல் பண்ணி நம்ம கடைகளுக்கு ஹோல்சேல் டீலராக நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குங்க. நம்ம இன்னைக்கு இந்த ரெண்டு மெத்தட் மூலமாக எப்படி இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பரை வந்துட்டு நம்மளே ஓனாக தயாரிக்கக்கூடிய மெத்தடுங்க. இந்த மெத்தடுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மிஷின் நேம் வந்து கேட்டிங்கன்னா ஸ்க்ரப்பர் மேக்கிங் மிஷின் சொல்லுவாங்க. இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லட்சத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நம்ம இந்த மிஷின் வாங்கி என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் மெத்தடில் இந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம ரா மெட்டீரியலாக வாங்கி ரீபேக்கிங் பண்ணி நம்ம சேல் பண்ண போகிறோங்க. இந்த ரீபேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின் இருக்குங்க, ஆட்டோமேட்டிக் ரீபேக்கிங் மிஷின் சொல்லுவாங்க. மேனுவல் மெத்தடில் இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 18,000 இந்த மிஷின் கிடைக்குதுங்க. சரி ஓகே, நம்ம இந்த ரெண்டு மெத்தட் மூலமாக நம்ம எப்படி நம்ம இந்த ஸ்க்ரப்பர் தயாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்த்தலாம். We'll be right back.
இந்த மிஷின் தான் பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேட்டிங் மிஷினுங்க. இந்த ஸ்க்ரப்பர் தயாரிக்கிறதுக்கு ரா மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் இருக்கும். இந்த ஸ்டீல் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோலாவே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மிஷின்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு நீங்க இந்த ரோலை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்டீல் கம்பி வந்துட்டு ரோல் ஆகி உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு பீஸுகளை ரெடி பண்ணி கொடுத்துரும். இந்த மிஷின் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்க கையில அமௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த மிஷின் வாங்கி கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஷின் மூலமா நீங்களே தயாரிச்சு ஓனாவே நீங்க சேல் பண்ண முடியும். நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா டீலருக்கே நீங்க சேல் பண்ண முடியும். ஆனா இந்த மிஷினோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகம், 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மிஷின் வந்துட்டு எங்கே கிடைக்குங்கிற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மிஷின் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் மெத்தடில் இந்த ஸ்க்ரப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரா மெட்டீரியலாக தயாரித்து ஆல்ரெடி தயாரித்து வச்ச இந்த ஸ்க்ரப்பரையெல்லாம் நம்ம ரா மெட்டீரியலாக நம்ம வாங்கி ஸ்க்ரப்பர் ரீபேக்கிங் மிஷின் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பரை வைக்கிறதுக்கு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைஸ் இருக்கும். அந்த டைஸில் வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர்களெல்லாம் வச்சுட்டு நீங்கள் உங்கள் பிராண்ட் நேம் இருக்க சீட்டில் வந்துட்டு இதுக்கு மேலே வச்சு இந்த மிஷின் மூலமாக நீங்கள் ஹீட் சீலிங் பண்ணிக்கலாம். உங்கள் பிராண்ட் நேம் இருக்க இந்த ஸ்க்ரப்பர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாயிருங்க. ஸோ இந்த ஸ்க்ரப்பர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வருங்க ஒரு பேக்கில். இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இந்த மிஷின் வந்துட்டு நீங்கள் எங்கே வாங்குறீங்க இந்தியா மார்ட் வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இந்த ஸ்க்ரப்பரில் ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 இருக்குங்க. ஸ்க்ரப்பர் பீஸு 12 வருங்க. இதில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரப்பர் நம்ம தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கிங் இந்த ரா மெட்டீரியல் எல்லா செலவும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரூபா வருதுங்க. இது நீங்கள் எவ்வளோவுக்கு சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க இந்த ஸ்க்ரப்பரை. ஸோ ஒரு ஸ்க்ரப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ரூபா பக்கம் உங்களுக்கு லாபம் கிடைக்குதுங்க. ஸோ இந்த 12 ஸ்க்ரப்பர் நம்ம தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 36 ரூபா வருதுங்க. ஒரு ஸ்க்ரப்பருக்கு 3 ரூபான்னு போட்டால் 12 ஸ்க்ரப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 ரூபா வருதுங்க. இதை நம்ம எவ்வளோ சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 120 ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க. தயாரிக்கக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 ரூபாய்ங்க. நம்ம விற்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபாய்க்கு போகுதுங்க. ஸோ டோட்டலாக வந்து இந்த 12 ஸ்க்ரப்பருக்கு நம்மளுக்கு 84 ரூபா பக்கம் லாபம் கிடைக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்து ஆட்டோமேட்டிக்காக ரீபேக்கிங் பண்ணுற மிஷினுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மெத்தேடுங்க. ஸோ மேனுவலாக வந்துட்டு எப்படி இந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்ம ரீபேக்கிங் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மிஷினோட நேம் வந்து கேட்டிங்கன்னா மேனுவல் ஸ்க்ரப்பர் ரீபேக்கிங் மிஷினுங்க. ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிராண்ட் நேம் இருக்க சீட்டில் நீங்கள் ஸ்க்ரப்பரை வச்சுட்டு இந்த மிஷின் மூலமாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து ஸ்க்ரப்பர் பேக் வந்து உங்களுக்கு ரெடியாயிருங்க. ஸோ இந்த மிஷினோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 உங்களுக்கு கிடச்சிருதுங்க. ஸோ இந்த மிஷின் எங்கே கிடைக்குங்கன்னா இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் ஏரியாவில் இந்த மிஷின் எங்கே அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் டைரெக்டாக போய் வாங்கினா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக தான் பண்ண முடியுங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 ஸ்க்ரப்பர் ஒரு பேக்கில் நம்ம பேக் பண்ணிக்க முடியுங்க. ஸோ இந்த ஸ்க்ரப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபாயிலிருந்தே 15 ரூபா உங்களுக்கு அதோட சைஸை பொறுத்து உங்களுக்கு மாறுதுங்க. சரி ஓகே, நம்ம இந்த ரீபேக்கிங் பண்ணி நம்ம இந்த பேக்கெல்லாம் ரெடி பண்ணி ஸ்க்ரப்பர்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம எப்படி சேல் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்க்ரப்பர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற மளிகை கடைகள் மற்றும் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்க கேன்டீன்ஸ் அப்புறம் வந்து காலேஜ் ஸ்கூல் இருக்க கேன்டீன்ஸ் எல்லாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் கேன்வாஸ் பண்ணி நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஜிஎஸ்டி வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே வேணால் போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க. ஓகே, நம்ம இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 12 ஸ்க்ரப்பர் நம்ம தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்கு பக்கம் நம்மளுக்கு செலவாகுதுங்க. இந்த ஸ்க்ரப்பரை நம்ம எவ்வளோவுக்கு நம்ம சேல் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 7 ரூபாயிலிருந்து 8 ரூபா ப்ராஃபிட் வச்சு நம்ம சேல் பண்ணலாங்க. ஸோ இந்த 12 ஸ்க்ரப்பருக்கு ஒரு ஸ்க்ரப்பர் 10 ரூபான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா வருதுங்க. நம்ம கடைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு 80 ரூபா 90 ரூபா ரேட்டில் நம்ம கொடுக்கலாம். ஸோ அவங்க கடைகளில் வாங்கி சேல் பண்ணும்போது ஒரு 30 ரூபா 20 ரூபா ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பேக் நம்ம 12 ஸ்க்ரப்பர் இருக்க ஒரு பேக் நம்ம தயாரிக்கிறதுக்கு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா பக்கம் உங்களுக்கு லாபம் கிடைக்குதுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் சேல் பண்ண முடியுங்க. இந்தியா மார்ட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட் மூலமாக நீங்கள் செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அது மூலமாக கூட நீங்கள் சேல் பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்க்ரப்பர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா பக்கம் லாபம் கிடைக்குதுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 50 ஸ்க்ரப்பர் பேக் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு பக்கம் லாபம் கிடைக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் லாபம் கிடைக்குதுங்க.
இந்த பிஸ்னஸ் மூலமாக குறைந்தபட்சம் 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாய்க்கு மேலேயே நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18000 ரூபா ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ரா மெட்டீரியல் எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30000 ரூபா இருந்துச்சுன்னா போதும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸோ குறைந்த மதிப்பில் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது சூப்பரான பிஸ்னஸுங்க. ஓகே, இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.